ஜெய் ஜெகநாத்கி. அழகான ரத யாத்திரை ஜனங்கள்லாம் காத்துன்ருக்கா. அந்த நடுவில் அழகாக பல்லக்கில் கஜபதி மகாராஜா, எல்லாம் இந்திரத்யும்ன மகாராஜாவுடைய குழந்தை. இவன் வந்து ஜனங்கள்லாம் அந்த வெயில் இருக்கிறதுனால ஜனங்களுக்கெல்லாம் அந்த வெக்க தெரியப்படாதுன்னு ஜம்முன்னு தண்ணீர் பீச்சடிக்கிறார். அந்த சிவப்பான அந்த பல்லக்குக்குள்ளே தான் ராஜா வரார், கை கூப்பிண்டே வரார். முன்னாடி பாருங்கள், சிவப்பாக ரெண்டு கொடி இருக்கு இல்லையா, அதில் அழகாக ஒரு வட்டமும் பிறைச்சந்திரன் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் புரிய ஜெகநாதனுடைய கோவிலுடைய சிம்பிள். ரொம்ப விசேஷமானது இது. அழகாக மூன்று ரதங்கள், ஜனங்கள் எப்படி நிற்கிறா பாருங்கள், லட்சோபலட்சம் ஜனங்கள். இதோ ராஜா கை கூப்பிண்டே வர, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு தான் சேவகன் அப்படின்னு இந்த ராஜா வந்திருக்கார், கஜபதி மகாராஜா. நிஜமாக பார்க்கும்போது ஆசையாக இருக்கு இல்லையா, ஒரு ஜென்மா நம்மளும் இந்த ராஜா வம்சத்தில் பிறக்கணும், இந்த மாதிரி அப்படி பல்லக்கில் ஜெகநாதன் முன்னாடி போகணும். போய் என்ன தெரியுமா பண்ணணும், அழகாக ராஜா என்ன தெரியுமா பண்ண போகிறார், தங்க கைப்பிடி கொண்ட தொடப்பத்தை கொண்டு சந்தனத்தை தெளித்து ஜெகநாதனுக்காக பெருக்க போகிறார். த ராயல் ஸ்வீப்பர் பகவானும் த லார்ட் ஆஃப் யூனிவர்ஸ். த லார்ட் ஆஃப் யூனிவர்ஸுக்கு யார் பெருக்கணும், உலகத்துக்கே ராஜான்னு சொல்லக்கூடிய ராஜா தானே பெருக்கணும். ஸோ அதான் ஜெகநாதனுடைய பலம். இப்போ இந்த ராஜா இவ்வளவு அலங்காரம் பண்ணிட்டு வரக்கூடியவர், தங்க தொடப்பத்தை கொண்டு, தங்க கைப்பிடி போட்ட தொடப்பத்தை கொண்டு சந்தனத்தை தெளித்து ஜெகநாதனுக்காக பெருக்க போகிறார். நன்னா பிரார்த்திச்சுக்கோங்க, ஒரு நாள் நாமும் இது போல உட்காந்துட்டு வந்து ஜெகநாதனுக்கு பெருக்க வேண்டாமா, பெருக்கணும். சுகம். ராதே கிருஷ்ணா. ஜெய் ஜெகநாத்கி ஜெய். இவர்கள்லாம் இந்திரத்யும்ன ராஜாவுடைய, அதுக்கப்புறமா வந்தக்கூடிய ராஜாவுடைய வம்சத்தார், கஜபதி ராஜா அப்படின்னவர்களுக்கெல்லாம் பெயர். ராதே கிருஷ்ணா. ஜெய் ஜெகநாத் கி ஜெய்.